Hi, hello friends. In this video, May 12 current affairs தான் பார்க்க போறோம். Mains exam practice question. குடும்ப கட்டுப்பாடு பார்வை 2030 குறிப்பு வரைக. Write a note on family planning vision 2030. இன்னைக்குள்ள மெயின் ஹெட்லைன் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பண்ணுற ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக பார்ப்போம். ஓகே, நம்ம தமிழக அமைச்சரவையில் மொத்தமாக இப்போ எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 35, சரியா? இது ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டரையும் சேர்த்து தான், முதலமைச்சரையும் சேர்த்து மொத்தமாக 35 அமைச்சர்கள். ஓகே, இதை நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தமாக எவ்வளோ தொகுதி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த தொகுதி அந்த பர்டிகுலர் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், 15% வந்து கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ வரும், கரெக்டாக? அந்த வேல்யூ அளவுக்கு தான் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, மொத்தமாக நம்ம தமிழகத்தில் உள்ள தொகுதி வந்து 234, சரியா? அப்போ அந்த 234க்கு நம்ம 15% கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 35.1 அப்படின்னு வரும். ஸோ 35 மினிஸ்டர்ஸ் தான் இருக்கணும், 35 அமைச்சர்கள் தான் இருக்கணும், அண்ட் கரெக்டாக 35 அமைச்சர்கள் தான் இருக்காங்க, சரியா? இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டரும் சேர்த்து தான் 35 அமைச்சர்கள். ஓகே, அடுத்தது ஆர்டிக்கல் 164. ஓகேவா, ஆர்டிக்கல் 164. இந்த விதி 164 என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா முதலமைச்சருடைய பரிந்துரையை ஏற்று, ஓகேவா, அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஆளுநர் அவர்கள் வந்து பர்டிகுலர் பர்சனை வந்து அமைச்சர்களாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரி, இன்னைக்குள்ள மெயின் ஹெட்லைன் பாருங்கள், தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. இதுக்கு முன்னாடி தமிழக நிதியமைச்சராக யார் இருந்தாங்க, ஆக்சுவலி பழனிவேல் தியாகராஜன் அவங்க. இப்போ அவருக்கு பதிலாக தங்கம் தென்னரசு அவர்களை வந்து தமிழக நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அந்த நம்பரில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. 35 அந்த மினிஸ்டர்ஸ் இருக்கணும்னு பார்த்தோம்ல, அதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, சரியா? அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு துறைக்கு அமைச்சராக இருப்பாங்கல்ல, அதை வந்து இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க, அவங்க ஆல்ரெடி ஒரு பதவியில் இருப்பாங்கல்ல, அதை வந்து இன்னொரு பர்சனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஷிஃப்டிங் தான் ஃபுல்லாக நடந்திருக்கே தவிர அந்த நம்பர்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பால்வளத்துறை அமைச்சராக இருந்த சாமு நாசர் அவரை வந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக புதுசாக ஒரு அமைச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, டிஆர்பி ராஜா, சரியா? அதனால் நம்பர்ஸில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அதாவது இவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக புதிய ஒரு அமைச்சர், சரியா? ஓகே, இப்போ என்னென்ன துறை அப்படிங்கிறது பாருங்கள், டிஆர்பி ராஜா அவங்க வந்து தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா, ஆல்ரெடி வந்தப்போ தொழில்துறை அமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள். இப்போ அவருக்கு ஆக்சுவலி நிதித்துறையும் அப்புறமா வந்து மனிதவள மேலாண்மை துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கு, சரியா? ஓகே, அப்போ ஆல்ரெடி வந்து ஆக்சுவலி நிதித்துறை அண்ட் மனித வள மேலாண்மை துறை யார் கவனிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா பழனிவேல் தியாகராஜன் அவங்க. இப்போ அவருக்கு எந்த துறையை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துறை, அப்புறம் வந்து எண்மை அதாவது டிஜிட்டல் சேவைகள் துறை வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து எண்மை சேவைகள் துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையை யார் கவனிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா மனோ தங்கராஜ் அவர்கள். இப்போ அவருக்கு எந்த துறையை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா பால்வளத்துறை, சரியா? புரிஞ்சிச்சா? ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே மாறி மாறி ஷிஃப்டிங்ஸ் தான் நடந்திருக்கு. அப்போது டிஆர்பி ராஜா அவங்களுக்கு வந்து தொழில்துறை, தங்கம் தென்னரசு அவர்களுக்கு வந்து நிதித்துறை, அப்புறம் மனிதவள மேலாண்மை துறை, பழனிவேல் தியாகராஜனுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எண்மை சேவைகள் துறை, மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வந்து பால்வளத்துறை, சரியா? அடுத்து இன்னொன்று கூட பார்க்கணும், மூபே சாமிநாதன். இவர் ஆக்சுவலி யார் அப்படின்னா செய்தித்துறை அமைச்சர், சரியா? செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மூபே சாமிநாதன். அண்ட் அவருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு துறை கூட கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆல்ரெடி வந்து ஆக்சுவலி இவர் வந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க மூபே சாமிநாதன். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு துறை கூட இவருக்கு கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறை, சரியா? இவருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன துறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சித்துறையும் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னாலும் இனி வந்து மூபே சாமிநாதன் அவர்கள் தான். அப்போ ஆல்ரெடி வந்து யார் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை கவனிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா தங்கம் தென்னரசு அவங்க தான் ஆல்ரெடி இதை கவனிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த துறையை வந்து மூபே சாமிநாதன் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மூபே சாமிநாதன், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் எண்மை சேவைகள் துறை அமைச்சர் வந்து பழனிவேல் தியாகராஜன், நிதி அமைச்சர், அப்புறம் வந்து மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் யார் அப்படின்னா தங்கம் தென்னரசு, தொழில்துறை அமைச்சர் வந்து டிஆர்பி ராஜா.
நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு எண்ணும் எழுத்தும் பயிற்சி. எண்ணும் எழுத்தும் திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி வந்து இந்த திட்டம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு இருக்குது. இனி வரும் கல்வியாண்டில் வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு வந்து இந்த எண்ணும் எழுத்தும் திட்டத்தை வந்து விரிவுபடுத்த போகிறாங்க, சரியா? ஓகே, அதனால அந்த வகுப்பில் உள்ள ஆசிரியர்களுக்கு வந்து பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகே, பாருங்கள், கணித திறனுடன் பிழையின்றி எழுத படிப்பதை உறுதி செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்ட வரும் எண்ணும் எழுத்தும் திட்டம் வரும் கல்வியாண்டில் ஃபோர் அண்ட் ஃபைவ் வகுப்புகளுக்கு விரிவுபடுத்த உள்ளது. இது தொடர்பாக அந்த வகுப்புகளுக்கு கற்பிக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புகையிலை தயாரிப்பு பொருட்களை தடை செய்ய அரசுக்கு அதிகாரம் உண்டு, உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். இப்போ இதை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஏஆர் பச்சாவத் என்ற வணிக நிறுவனம், சரியா, உயர்நீதிமன்றத்தில் வந்து சென்னையை சேர்ந்த ஏஆர் பச்சாவத் என்ற வணிக நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நிறுவனம் வந்து ஹான்ஸ் குட்கா பொருளை இறக்குமதி செஞ்சு தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்க, சரியா? ஹான்ஸ் மென்று தின்னும் வகையிலான பொருள் தான், இதற்கு உரிய வரி செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து ஹான்ஸ் தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பறிமுதல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அதனால் அவங்க அந்த அதிகாரிகள் வந்து செய்கிற அந்த நடவடிக்கைக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னும், நான் இதை விற்பனை செய்வது சட்டப்பூர்வமானது என்பதால் உணவு பாதுகாப்பு சட்டம் இதற்கு பொருந்தாது என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அப்போது அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹார்ன்ஸில் வந்து 1.8% நிகோட்டின் கலந்து இருக்கிறது, சரியா? ஸோ இது வந்து பொதுமக்களுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும், அதனால் அதை வந்து விற்பனை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதை இந்த வழக்கை வந்து விசாரித்த நீதிபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொதுமக்களுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை தடை செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி உரிய மதிப்பீடு மற்றும் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், சரியா? அண்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தொழில் அல்லது வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கான உரிமை ஓர் அடிப்படை உரிமை. இருந்தாலும் அந்த உரிமையானது அரசால் விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பொது சுகாதாரம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறதுனால மக்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்க அரசு கடமைப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எந்த ஒரு புகையிலை தயாரிப்பும் பொது சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக கண்டறியப்பட்டால் அரசு தடை விதிப்பது நியாயமானது தான், அதனால் ஹான்ஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை வந்து நீக்க முடியாது அப்படின்னு உத்தரவிட்டு வழக்க முடிச்சு வச்சிருக்காங்க. சென்னை துறைமுகத்துக்கு விருது ஹரித் சாகர். நாட்டில் உள்ள துறைமுகங்களை பசுமை துறைமுகங்களாக மாற்றுவதற்கான ஹரித் சாகர் என்ற சிறப்பு திட்டத்தை துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்வானந்தா சோனோவால் டெல்லியில புதன்கிழமை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க, சரியா? அண்ட் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்ட துறைமுகங்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி கடந்த நிதியாண்டு, அதாவது 2022-2023 நிதியாண்டில் வந்து ஒட்டுமொத்த செயல்திறனுக்காக சிறப்பு விருது வந்து சென்னை துறைமுகத்துக்கு வந்து கிடச்சிருக்கு, சரியா? வளர்ச்சியை வேகப்படுத்தும் கருவி தொழில்நுட்பம் பிரதமர் மோடி. கடந்த 1998 மே 11 முதல் 13 வரை பொக்ரானில் அணுகுண்டு சோதனைகள் இந்தியா வெற்றிகரமாக மேற்கொண்டது. இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மே 11 வந்து தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்படுகிறது, சரியா? மே 11 வந்து தேசிய தொழில்நுட்ப தினம். அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 25வது தேசிய தொழில்நுட்ப தினம், ஓகேவா? மே 11 என்னது தேசிய தொழில்நுட்ப தினம். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் தலைமையில் பொக்ரானில் இந்திய விஞ்ஞானிகள் மகத்தான சாதனை நிகழ்த்தி ஒட்டுமொத்த தேசத்தையும் பெருமைப்படுத்திய நாள் வந்து மே 11 மே 11 வந்து தேசிய தொழில்நுட்ப தினம், ஓகேவா? அதுக்கப்புறம் நாட்டில் தொழில் முனைவோருக்கு ஆதரவளிக்கும் மையங்களுடைய எண்ணிக்கை கடந்த 2014 150 இருந்தது, அது இப்போது 650 அதிகரித்திருக்கிறது. முன்பு ஆண்டுதோறும் சுமார் 70,000 வணிக குறியீடுகள் பதிவான நிலையில் இந்த எண்ணிக்கை வந்து இப்போது 2.5 லட்சத்துக்கு அதிகரித்திருக்கு. தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம், தேசத்தின் வளர்ச்சியை வேகப்படுத்தும் கருவியாகவே தொழில்நுட்பத்தை இந்தியா கருதுகிறது, மாறாக தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான வழிமுறையாக அல்ல. JAM ஜன்தன் ஆதார் கைபேசி எண் அடையாள செயல்முறை.
ஜேஏஎம் திட்டமாக இருந்தாலும் சரி, கோவின் இணையதளமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுக்கான எண்ம சந்தை திட்டமாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமான தளமாக தொழில்நுட்பத்தை அரசு பயன்படுத்துகிறது. பெண் மருத்துவர் படுகொலை எதிரொலி, கேரளத்தில் மருத்துவர்கள் வேலைநிறுத்தம், சேவைகள் பாதிப்பு. இதில் அவசர சட்டம் பாருங்க. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உரிய சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அண்ட் இதுக்காக அவசர சட்டம் வந்து விரைவில் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு கேரள மாநில முதல்வர் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு. G7 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க ஜப்பானுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவங்க பேசினதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுமாறு ஜப்பான் முதலீட்டாளர்கள் தொழிலதிபர்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். 2047 இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் வகையில் அடுத்த 25 தேவைகளை கருத்தில் கொண்டு நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சரியா, உள்கட்டமைப்பு, முதலீடு, புத்தாக்கம், வளர்ச்சிக்கான பலன்கள், அனைவருக்கும் கிடைக்க செய்வது ஆகிய 4 அம்சங்களில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. அடுத்தது, சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் பசுமை பொருளாதாரம் மற்றும் பாரிஸ் மாநாட்டின் இலக்குகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் சூரிய மின்சக்தி மூலமான 175 ஜிகாவாட் மின் உற்பத்தியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. சரியா, தற்போது 2030 300 ஜிகாவாட் மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2030 300 ஜிகாவாட் மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரியா, இந்த வருஷத்துக்குள்ளாடி 2030. தலைமை நீதிபதி, கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி DS சிவஞானம் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. இந்தியாவுக்கு முதல் தங்கம். அஜர்பைஜானில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வந்து கிடைச்சிருக்கு. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பணிகள் பிரிவில் இந்தியாவின் திவ்யா சரப்ஜோத் சிங் இணை வந்து முதலிடம் பிடித்து அசத்தியது. தற்போதைய நிலையில் புள்ளிகள் பட்டியலில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலம் என 2 பதக்கங்களுடன் 2வது இடத்தில் உள்ளது. சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஒரு நாள் கிரிக்கெட்டில் அணிகளுக்கான ICC தரவரிசையில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஆஸ்திரேலியா, செகண்ட் வந்து பாகிஸ்தான், தேர்ட் வந்து இந்தியா. ஏஷியா கோப்பை கால்பந்து குரூப் பியில் இந்தியா. நடப்பாண்டில் கத்தாரில் நடைபெற உள்ள ஏஷியா கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா அணி பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா, சிரியா, உஸ்பெகிஸ்தான் அணிகள் இருக்கும் குரூப் பியில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஃபிஃபா சர்வதேச கால்பந்து தரவரிசையில் வந்து இந்தியா 101 பிளேஸில் வந்து இருக்குது. அண்ட் ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா 29வது இடத்துல இருக்குது. சிரியா வந்து 90, உஸ்பெகிஸ்தான் வந்து 74. சரியா, ஃபிஃபா சர்வதேச கால்பந்து தரவரிசை இந்தியா வந்து 101. குரூப் விவரம், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி. குரூப் பி பாருங்கள், ஆஸ்திரேலியா, சிரியா, உஸ்பெகிஸ்தான், இந்தியா. அமெரிக்கா இந்திய உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவேன். ஓகே, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறது யார் அப்படின்னா எரிக் கார்ஷெட்டி. அவர் இப்போ வந்து தூதராக முறைப்படி வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. சரியா, அப்போது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் யார் அப்படின்னா எரிக் கார்ஷெட்டி.